Hi guys, welcome back to Arivin Food Channel. If you are watching our channel for the first time, please subscribe and click the bell icon. Okay guys, C Language series, we have a function. In the function, we have to pass data. Two methods in C Language are available. One is call by value, second one is call by reference. Now, generally, we have to pass arguments in the function. The arguments வேல்யூவாக இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம கால் பை வேல்யூ மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதேமாரி நம்ம ஃபங்க்ஷனில் கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸ் வந்து பை ரெஃபரன்ஸாக இருந்துச்சுன்னா, அதாவது அட்ரஸ் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஜென்ரலாக நம்ம வந்து ஃபங்க்ஷன் காலில், அதாவது மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம எழுதுவோம் இல்லையா ஃபங்க்ஷன் கால், அதில் கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸை வந்து ஆக்சுவல் பராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா ஆர்குமெண்ட்ஸு, அதை வந்து நம்ம ஃபார்மல் பராமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது கால் பை வேல்யூ மெத்தட். ஆக்சுவல் பராமீட்டர்னா ஃபங்க்ஷன் காலில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸை தான் ஆக்சுவல் பராமீட்டர்னு சொன்னோம். ஸோ அந்த ஆக்சுவல் பராமீட்ரு என்ன வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ வந்து ஃபார்மல் பராமீட்டரில் அப்படியே காப்பி ஆகிடும். சரிங்களா, ஆனால் ஃபார்மல் பராமீட்டரில் நீங்கள் ஏதாவது மாடிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது எந்த விதத்துலையும் ஆக்சுவல் பராமீட்டரை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. மெமரி லொக்கேஷன்ஸ் ஆக்சுவல் பராமீட்டருக்கு வேறையாக இருக்கும், அதேமாரி ஃபார்மல் பராமீட்டருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா, எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பார்க்கலாம், கால் பை வேல்யூ மெத்தடுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறேன். ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எழுத போகிற ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆடு. ஸோ நான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன், வாய்ட் ஆட் வித்தின் ப்ராக்கெட்டில் ஆர்குமெண்ட்டு இன்ட் ஏ செமிகோலன். இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இப்போ ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டெஃபினிஷன் கொடுக்க போகிறேன். ஸோ வாய்ட் ஆட் இன்ட் ஏ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன்னா பிரிண்டஃபில் அவுட்புட் ஸ்ட்ரிங் பிஃபோர் ஆடிங் பர்சன்டேஜ் டியில் ஏ வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டில் ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு அகெயின் பிரிண்டஃபில் ஆஃப்டர் ஆடிங் பர்சன்டேஜ் டி அகெயின் ஏயை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ நான் இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் முடிச்சிட்டேன். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் ரைட் பண்ண போகிறேன், வாய்ட் மெயின் இன்ட் எக்ஸ் எக்ஸ் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறேன் 200. இப்போ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், ஆட் ஃபங்க்ஷன் நேம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன் எக்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், அவுட்புட் ஸ்ட்ரிங் பிஃபோர் ஃபங்க்ஷன் கால். பர்சன்டேஜ் டி எக்ஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். கால் பண்ண பிறகு அகெயின் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், ஆஃப்டர் ஃபங்க்ஷன் கால் பர்சன்டேஜ் டி இப்போ எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு இங்கே கொடுத்துருக்கேன்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஆடுன்ற ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆர்குமெண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறோம்னா நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்டை ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஃபார்மல் ஆர்குமெண்ட். இங்கே ஃபங்க்ஷன் கால் கொடுத்துருக்கேன் இல்லையா ஆட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த எக்ஸை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சுவல் ஆர்குமெண்ட். இங்கே மெயினில் தானே உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ இங்கே இடத்துல வந்து int x-னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். x-ஐ வந்து 200 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். printf-ல பிஃபோர் ஃபங்க்ஷன் கால். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் ஆகும்னா, பிஃபோர் ஃபங்க்ஷன் கால் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் ப்ரிண்ட் ஆகும். இந்த பர்சன்டேஜ் டியில் எக்ஸோட வேல்யூவை ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 200 அப்படின்னு சொல்லி ப்ரிண்ட் ஆகிடும். கண்ட்ரோல் இங்கே வந்தோடனே ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பார்த்துருது. இந்த எக்ஸுன்றது ஆக்சுவல் ஆர்குமெண்ட் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோல் வந்து ஆடுன்ற ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அதை சர்ச் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எங்கே இருக்குதோ அங்கே போயிடும். ஸோ இந்த இடத்துல இந்த ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் 200 அப்படிங்கிற வேல்யூவை கேரி பண்ணிட்டு போய் இங்கே ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். இந்த ஏன்ற வேரியபிள் என்னன்னு சொன்னோம், ஃபார்மல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் உள்ள வேல்யூவை ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் கொண்டு போய் என்ன பண்ணிடுது, பேஸ்ட் பண்ணிடுது, அதாவது ஸ்டோர் பண்ணிடுது. இப்போ ஏல என்ன வேல்யூ இருக்கும், 200 அப்படிங்கிற வேல்யூ அதில் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து கால் பை வேல்யூ மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேல்யூவை கேரி பண்ணிட்டு போய் அங்கே கொண்டு போய் ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் வந்துட்டு இந்த ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் உள்ள வேல்யூவை பேஸ்ட் பண்ணுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்னா கால் பை வேல்யூ மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ 200 அப்படிங்கிறது ஏல போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். இப்போ printf-ல என்ன கொடுத்துருக்கோம், பிஃபோர் ஆடிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஏ வேல்யூ. இப்போ ஏல எவ்வளவு இருக்கும், 200 இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 100. எக்ஸ்பிரஷனோட எக்ஸ்பென்ஷன் என்னென்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 100 இல்லைங்களா. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 100னு 200 ப்ளஸ் 100 300 ஆயிரும். அப்போ ஏ வேல்யூ எப்படி அப்டேட் ஆகிருக்கும், 300 அப்படின்னு அப்டேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்கோம், ஆஃப்டர் ஆடிங்னு கொடுத்து பர்சன்டேஜ் டியில் வந்து என்ன ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், ஏ வேல்யூவை ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ அப்டேட் ஆன வேல்யூ தான் ஏல இருக்கும் இல்லைங்களா. அப்போ 300 அப்படின்னு ப்ரிண்ட் ஆகிடும். திருப்பி கண்ட்ரோல் வந்து எங்கே வரும், மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரும். வந்து இங்கே printf-ல ஆஃப்டர் ஃபங்க்ஷன் கால், இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ, இப்போ நீங்கள் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த வேல்யூ வராது உங்களுக்கு. இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா 200, அதுதான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், இங்கேருந்து காப்பி பண்ணி, அதாவது ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டை காப்பி பண்ணி எங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம், ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் கொடுத்துருவோம். பட் ஃபார்மல் ஆர்குமெண்ட்லேயே நம்ம வந்து மாடிஃபை பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த வேல்யூ, இந்த மாடிஃபை பண்ண வேல்யூ எந்த விதத்துலையும் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டோட வேல்யூவை என்ன பண்ணாது, டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அப்போ உங்களுக்கு என்னவாகும்னா, 200ன்றது தான் உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகும். இங்கே நீங்கள் மாற்றிருக்கீங்க இல்லையா, மாடிஃபை பண்ணியிருக்கீங்க இல்லையா, 300ன்றது அந்த வேல்யூ வந்து ப்ரிண்ட் ஆகாது சரிங்களா. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன ப்ரிண்ட் ஆகிருக்கும், பிஃபோர் ஃபங்க்ஷன் கால் அப்படின்றது ப்ரிண்ட் ஆயிருக்கா. பர்சன்டேஜ் டியில் எக்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் ஆயிருக்கு, 200 அப்படின்றது ப்ரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே போகும் கண்ட்ரோல், இதை எடுத்துகிட்டு, அதாவது இந்த 200 அப்படிங்கிற இந்த ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் உள்ள வேல்யூவை கேரி பண்ணிவிட்டு இங்கே போகும், எங்கே ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு போகும். ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு போயிட்டு இந்த ஏ வேல்யூவில் போய் என்னவாயிடும், 200 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிடும். நெக்ஸ்ட்டு உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்தோடனே என்ன ப்ரிண்ட் பண்ண சொல்கிறோம், பிஃபோர் ஆடிங் அப்படின்னு சொல்லி ப்ரிண்ட் பண்ணிவிட்டு, இப்போ நம்மக்கிட்ட ஏ வேல்யூ என்னவாயிருக்கும், ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் கொடுத்த வேல்யூ ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் காப்பி ஆயிரும் இல்லைங்களா. ஸோ இந்த ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் இப்போ உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 200 அப்படின்னு இருக்கும். ஸோ 200 அப்படின்றது ப்ரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ என்னவாகும், ஏ வேல்யூ அப்டேட் ஆகும்னு சொன்னோம். அப்போ 200 ப்ளஸ் 100 300 அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகிட்டு, நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்கோம், ஆஃப்டர் ஆடிங் அப்படின்னு சொல்லி ஒரு அவுட்புட் ஸ்ட்ரிங் கொடுத்து பர்சன்டேஜ் டியில் ஏயை ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ 300 அப்படின்னு ப்ரிண்ட் ஆகிடுச்சிங்களா, ஆஃப்டர் ஆடிங்கில் 300 அப்படின்னு ப்ரிண்ட் ஆகிடுச்சு. அகைன் கண்ட்ரோல் எங்கே வந்துடும், மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். இங்கே லாஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்கோம், printf ஸ்டேட்மெண்ட்டில் ஆஃப்டர் ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் ஃபங்க்ஷன் கால்னு கொடுத்து இப்போ இந்த இடத்துல 300ன்றது ப்ரிண்ட் ஆகுமா இல்லை 200ன்றது ப்ரிண்ட் ஆகுமா, 200 அப்படிங்கிற அந்த வேல்யூ தான் ப்ரிண்ட் ஆகும் இல்லைங்களா. ஏன்னா ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டு எடுத்துகிட்டு போகிறோம், இங்கே ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் பேஸ் பண்ணிடுது, இங்கே ஒரு மாடிஃபிகேஷன் நடக்குது. ஆனால் அந்த மாடிஃபிகேஷன் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதேமாதிரி டிஸ்டர்ப் பண்ணலையா, உங்களுக்கு எக்ஸில் என்ன வேல்யூவோ அதுதான் ப்ரிண்ட் ஆகிருக்கே ஒழிய, நீங்கள் இங்கே மாடிஃபை பண்ணீங்களே இந்த ஃபங்க்ஷனில் போய் அந்த மாடிஃபிகேஷன் எந்த விதத்துலேயும் இந்த ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணலை, புரிஞ்சுங்களா. ஓகே கைஸ், இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செக்ஷனில் கால் பை ரெஃபரன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.
ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.